Hi students, 11th business max, exercise 9.2, question number 8. Find the equation of the regression line of y on x if the observation xi, yi are the following. Some numbers kuduthukanga, the numbers I use pannikittu namba equation of the y on x oda equation namba kandupidikanum. So in the question la pathina only y on x mattum dhaan kettaanga, x on y kekkave illa. நமக்கு y on x ஓட ஃபார்முலா ப்ரீவியஸ் சம்ல பார்த்திருப்போம். அந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா y minus y bar is equal to byx x minus x bar. ஸோ இப்போ இந்த சம் இந்த ஈக்குவேஷன் நமக்கு கம்ப்ளீட் பண்ணோம்னா நமக்கு x பாரோட வேல்யூ அண்ட் y பார் வேல்யூ அண்ட் பிஒய்எக்ஸோட வேல்யூ தேவைப்படுது. ஸோ பிஒய்எக்ஸோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா கேபிட்டல் என் இன்ட்டு சம்மிஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் மைனஸ் சம்மிஷன் எக்ஸ் இன்ட்டு சம்மிஷன் ஒய் டிவைட் பை கேபிட்டல் என் சம்மிஷன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம்மிஷன் எக்ஸ் பவர் ஸ்கொயர் இது. ஸோ இதோட டேட்டாலாம் நம்ம கலெக்ட் பண்ணோம். இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஸோ கொடுத்த அந்த நம்பர் ஆஃப் அப்சர்வேஷனுக்கு பார்த்தீங்களா, ஸோ அதை என்ன பண்ணுங்கன்னா எக்ஸ்ஐ கம ஒய்யையும் கொடுக்குறாங்க. அப்போ என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஒரு காலம் என்ன பண்ணுங்கள் எக்ஸ் அண்டு ஒய்ன்னு எடுத்துங்க. ஸோ இந்த ஒன் கம் ஃபோர் என்ன பண்ணுங்கன்னா இந்த இடத்துல இது ஒன் இந்த இடத்துல ஃபோர்னு என்ட்ரி பண்ணிக்கலாம். அடுத்த நம்பர் டூ கம எயிட் இது என்ன பண்ணுங்கள் எக்ஸ் கம ஒய் தட் இஸ் டூ கம எயிட். அடுத்தது பார்த்தீங்கன்னா த்ரீ கம டூ. ஸோ இதில் என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி எல்லா நம்பர்ஸும் இதில் என்ட்ரி பண்ணுறேன். ஸோ இதில் நம்பர் என்ட்ரி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இருக்கிற எக்ஸ் டம் அப்படியே ஸ்கொயர் பண்ணுங்கள், எக்ஸ் ஸ்கொயர்னு போடுங்க. நெக்ஸ்ட் இந்த டம் ஒய்யை வந்து ஒய் ஸ்கொயர், அடுத்து எக்ஸ் இன்ட்டு ஒய் எக்ஸ் ஒய்னு வரும். ஏன் இந்த மாதிரி செய்கிறோன்னா நம்ம ஃபார்முலாவில் இந்த டேட்டாஸ்லாம் தேவைப்படும். சம்மிஷன் எக்ஸ் சம்மிஷன் ஒய் அண்ட் சம்மிஷன் எக்ஸ் பவர் ஸ்கொயரு. ஸோ இந்த டேட்டாலாம் நமக்கு தெரிஞ்சால் தான் இந்த ரெகுலேஷன் ஈக்குவேஷனும் உள்ளே என்ட்ரி ஆக முடியும். ஸோ அப்போ என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஒய் என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ எக்ஸோட டேட்டாவை அப்படியே ஸ்கொயர் பண்ணிட்டே வாங்க. ஸோ ஒன்னை ஸ்கொயர் பண்ண ஒன் வரும், டூவை ஸ்கொயர் பண்ணால் ஃபோர், த்ரீயை ஸ்கொயர் பண்ணால் நைன். ஸோ இதே மாதிரி எல்லா நம்பர்ஸும் என்ட்ரி பண்ணும். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒய் ஸ்கொயர். ஸோ ஒயின்ற டேட்டா பண்ண ஃபோரை ஸ்கொயர் பண்ணுறப்போ சிக்ஸ்டீன் வரும், எயிட்டை ஸ்கொயர் பண்ணுறப்போ சிக்ஸ்டி ஃபோர், டூவை ஸ்கொயர் பண்ணுற ஃபோர். ஆஸ் யூஷுவல் எல்லா நம்பரும் இதே ஸ்கொயர் பண்ணும். அதே மாதிரி எக்ஸ் இன்டூ ஒய். ஸோ எக்ஸ் இன்டூ ஒய் இப்போ ரெண்டுத்தையும் மட்டும் பண்ணுங்கள், ஒன் ஃபோர் ஜார் ஃபோர், நெக்ஸ்ட்டு எயிட் டூ ஜார் சிக்ஸ்டீன் அண்டு த்ரீ டூ ஜார் சிக்ஸ். ஸோ இதே மாதிரி எல்லா நம்பர்ஸில் என்ட்ரி பண்ணி போடணும். ஸோ ஸ்கொயர் பண்ணி மட்டும் பண்ணுறப்போ கிடைக்கிற ஆன்சர் இங்கே என்ட்ரி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள், சம்மிஷன் எக்ஸ் டேட்டா தேவைப்படும். ஸோ நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறப்போ சம்மிஷன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபார்ட்டி ஃபைவ்னு வரும். நெக்ஸ்ட் இந்த ஒய் டேட்டா ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஸோ ஆட் பண்ணுறப்போ சம்மிஷன் ஒய் இஸ் ஈக்குவல் டு இதோட டேட்டா வந்து நைன்டி கிடைக்கும், நைன் ஜீரோ அண்டு எக்ஸ் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் டேட்டா எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணுறப்போ சம்மிஷன் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் டூ எயிட்டி ஃபைவ்னு வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சம்மிஷன் ஒய் ஸ்கொயர். ஸோ சம்மிஷன் ஒய் ஸ்கொயர் டேட்டா பார்த்தீங்கன்னா எல்லா நம்பர்ஸும் நீங்கள் ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 1114 கிடைக்கும். ஸோ 1140. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சம்மிஷன் ஆஃப் எக்ஸ் ஒய். ஸோ சம்மிஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் டேட்டா எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணி போடும்போது உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் 513 கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ் பார் வேல்யூ தேவைப்படுது. ஸோ இந்த இடத்துல எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு த ஃபார்முலா தெரியும், தட் இஸ் சம்மிஷன் எக்ஸ் பை என். ஸோ தேர்ஃபோர் சம்மிஷன் எக்ஸோட வேல்யூ வந்து 45 அண்ட் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் பார்த்தீங்கன்னா 9 நம்பர்ஸ் இருக்கும். ஸோ கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருக்குது. ஸோ ஆர்டர் வைஸாக தான் வந்து 129. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் 9. ஸோ நம்ம இது கேன்சல் பண்ணுறப்போ 9 டைம்ஸ் சாரி 45/9 கேன்சல் பண்ணுறப்போ 5 டைம்ஸ் தட் இஸ் எக்ஸ் பார். நெக்ஸ்ட் நமக்கு ஒய் பார் வேல்யூ தேவைப்படும். தேர்ஃபோர் ஒய் பார் இஸ் ஈக்குவல் டு த ஃபார்முலா சம்மிஷன் ஒய் பை என். சம்மிஷன் ஒய்யோட வேல்யூ வந்து 90 டிவைட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் 9 நம்பர்ஸ். ஸோ இதை கேன்சல் பண்ணுறப்போ ஒய் பார் ஆன்சர் 10 வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாக்குள்ள வாங்க பிஒய்எக்ஸ். ஸோ இதில் அப்ளை பண்ணுறப்போ கேபிட்டல் என்ன்றது 9 ரீசன் 9 அப்சர்வேஷன் அண்டு சம்மிஷன் ஆஃப் எக்ஸ் ஒய். ஸோ சம்மிஷன் ஆஃப் எக்ஸ் ஒய்ன்றது பார்த்தீங்கன்னா வேல்யூ 530. ஸோ இதில் 530 என்ட்ரி பண்ணுறேன் மைனஸ் சம்மிஷன் எக்ஸ். ஸோ சம்மிஷன் எக்ஸ்ன்றது 45 அண்டு சம்மிஷன் ஆஃப் ஒய்யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 90 டிவைட் பை கேபிட்டல் என்ன்ற நான் கேபிட்டல் என்னும் இந்த ஏன்னா உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த கேபிட்டல் என்னே என்ட்ரி பண்ணிடுங்க. தட் இஸ் கேபிட்டல் என்னும் ஸ்மால் என்ன எல்லாம் ஒன்று தான். இந்த கேபிட்டல் என்னோட வேல்யூ 9. ஸோ இதில் நைன் என்ட்ரி பண்ணுறேன் அண்டு சம்மிஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். சம்மிஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் டேட்டா பார்த்தீங்கன்னா 285 மைனஸ் சம்மிஷன் எக்ஸோட டேட்டா பார்த்தீங்கன்னா 45. இட் இஸ் அ 45 பவர் ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ மல்டிப்ளை பண்ணுறப்போ 9 இன்ட்டு 530. ஸோ மல்டிப்ளை பண்ணுறப்ப நம்ம கிடைக்கிற ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4770. நெக்ஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணுறப்போ 4050 கிடைக்கும் டிவைட் பை 9 இன்ட்டு 285. ஸோ மல்டிப்ளை பண்ணுறப்போ 2565 கிடைக்கும் மைனஸ் 45 ஸ்கொயர் பண்ணுறப்போ 2025. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறேன். அப்படி மைனஸ் பண்ணுறப்போ 720 கிடைக்கும்.
माइनस पड़ेप नम कंसर फाइव फार्टी वो रेडी डिवेड पड़ेंगे सेवन ट्वेंटी डिडड बै फाइव फार्टी रेडी डिवेड पड़ेप उन्सर वन पॉइंट थर्टी थ्री वो वन पॉइंट थर्टी थ्री बीओएक्सो वैल्यू इेक्र कोशन रिक्रेशन लाइन वै आन एक्स मटा केटा सो अब फॉर्मल मटिया दट इस वै माइनस वै बार इज ईक्वल टू बीओएक्स इंटू एक्स माइनस एक्स बार वै माइनस वै बार वैल्यू पाती स्टार्टिंग पाता दट इस वै बार वैल्यू टेन अंड एक्स बार वैल्यू फाइव सो एंट्री पड़े सो वै बार वैल्यू टेन इज ईक्वल टू बीओएक्स बीओएक्स वैल्यू वो वन पॉइंट थर्टी थ्री अंड एक्स माइनस एक्स बार सो एक्स बारो वैल्यू वो फाइव सो मटे पड़ेंगे सो y minus 10 equal to multiply பண்றப்போ 1.33 into x minus 1.33 into 5 so multiply பண்றப்போ உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் 6.65 னு வரும் நெக்ஸ்ட் இந்த மைனஸ்னை வெளிய ரிமூவ் பண்ணுங்க மைனஸ்னை வெளிய போகும்போது plus 10 னா மாறிடும் so therefore y is equal to 1.33 x minus 6.65 plus 10 டோட்டலா பாத்தீங்கன்னா இதோட ஆன்சர் y is equal to 1.33 x माइनस 6.65 प्लस 10 போடும்போது प्लस 3.35 கிடைக்கும் சோ இவ்வளவு அந்த சம்மோட ஆன்சர் थैंक यू